மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நேற்று அவசர கூட்டத்தை கூட்டி என்னென்ன தேவை அப்படிங்கறது அனைவரும் கேட்டு நேற்று கிட்டத்தட்ட ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட இந்த நாலு மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 6000 ரூபாய் நிவாரண தொகையை அறிவிச்சிருக்கிறாங்க. அது தவிர மற்ற பல்வேறு நலத்திட்ட தொகையும் அறிவிச்சிருக்கிறாங்க. தமிழ் இந்த ஒட்டுமொத்த மக்கள் வந்து வாழ்த்துறாங்க, பாராட்டிட்டு இருக்காங்க. இன்றைக்கு இங்கே இந்த காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அமைச்சர் அன்பர் அவர்கள் கிட்டத்தட்ட 10,000 குடும்பத்திற்கு தேவையான ஒரு மாதத்துக்கு இன்னைக்கு மட்டும் அவருடைய தொகுதியில் அவருடைய மாவட்டத்தில் 10,000 குடும்பத்திற்கு தேவை ஒரு மாதத்திற்கு தேவையான அனைத்து மளிகை சாமான்கள் அரிசிபடி இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் அமைச்சர்கள், மக்கள் பிரதிநிதிகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மக்களுக்கு என்னென்ன தேவையோ அதை செஞ்சுட்டு இருக்கோம். மழை கிட்டத்தட்ட 80% வடைஞ்சிருச்சு. இன்னும் ஒரு 10-15% சில இடங்களில் மழை தேங்கி நிற்குது. அதை அகற்றுகின்ற பணிகளில் அனைத்து அரசு அதிகாரிகள் எல்லாரும் ஈடுபட்டுருக்கோம். அது எதிர்கட்சிகள் அவங்க சொல்லிட்டுதான் இருப்பாங்க. நம்ம வந்து நம்மளுடைய வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு வாரத்தில் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் இந்த 1 ரூபா டோக்கன் கொடுக்கணும். சில இடங்கள் இந்த ரேஷன் கடைகள்லேயே கொஞ்சம் தண்ணி இருந்திருக்கு, அதை சரி செஞ்சுட்டு ரேஷன் கடைகள் பொருட்கள்லாம் கொஞ்சம் செலவு வந்து சேதம் அடைஞ்சிருக்கு, அதையெல்லாம் மாற்றிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் டோக்கன் கொடுக்கப்பட்டு அது பிறகு 1 வாரத்தில் கொடுக்கப்படும். சார், சென்னையில் மழைநீர் வடிகால் வந்து திருப்புகல் ஐஏஎஸ் கமிட்டி அறிக்கையின் அடிப்படையில் அமைக்கலை. அப்படி அமைச்சதுனால தாங்க இப்போ வந்து இவ்வளோ மழை பெஞ்சு 3 நாளில் வந்து கரண்ட் வந்து முதலமைச்சரே வந்து தெளிவாக விளக்கி இருக்கிறாங்க எவ்வளவு சேதங்கள் ஏற்பட்டிருக்கு, இது எவ்வளவு பெரிய வெள்ளம் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஒரு முதல் கட்டமாக ஒரு நிதி கொடுத்திருக்கிறாங்க, விரைவில் அடுத்த கட்டத்தை கொடுப்பாங்க நம்புறோம். எல்லா இடத்துலயும் அமைச்சர்கள், கவுன்சிலர்கள், மக்கள் கண்டிப்பா சின்ன ஒரு அதிருப்தி இருக்கத்தான் செய்யும். இவ்வளவு பெரிய மழை பெய்திருக்கு, யாரும் எதிர்பார்க்காத மழை, 50 வருஷத்துல வந்து பெய்யாத மழை. இது வந்து ஓரளவுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே களத்துல நின்று பண்ணிருக்கிறோம். மேயர்ல இருந்து முதலமைச்சர்ல இருந்து அமைச்சர்கள்ல இருந்து சட்டமன்ற உறுப்பினர் கவுன்சில் எல்லாருமே அரசு அதிகாரிகள் எல்லாருமே தன்னார்வலர்களும் வந்திருக்கிறாங்க. யாருமே வந்து குறை சொல்லல, அனைவரும் இறங்கி ஒத்துமையா நின்று இந்த இதுல இருந்து வெளில இடர்பாடுல இருந்து வெளில வர்றதுக்கு முயற்சிப்போம். இல்ல, அதெல்லாம் முதலமைச்சர் தான் முடிவு பண்ணுவாரு. இப்போதைக்கு இருக்கிற நேரமில்ல அது வேணாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கு. அது அவங்க வந்து அது ஒரு தனியார் நிறுவனம், அவங்க வந்து அவங்களுக்கு ஒரு கேலண்டர் இருக்கும், அது ஒரு 1 வருஷத்துக்கு இத்தனை போட்டிகள் நடத்தணும் அப்படின்னு. அதனால அவங்க கிட்டயும் பேசிட்டு இருக்கோம். இப்போ வந்து சென்னையில் நடக்கல, அது ஒத்தி வச்சிருக்கு. நன்றி.